ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவிந்து. ஓப்போ கிட்ட இருந்து அடுத்ததான் இந்தியன் மார்க்கெட்டில் ஓப்போ ரெனோ 8T அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இது அஃபீஷியலாக ஓப்போவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓப்போவே ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி அதில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் எப்படி இருக்க போகுது, என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது, எப்படி லுக் இருக்க போகுது, அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி அவங்க ரிவீல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன, அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்க போகுது, என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எப்போ எதிர்பார்க்கலாம், எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டுடேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த ஓப்போ ரெனோ 8T அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அஃபீஷியலாக ஓப்போவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. அண்ட் என்ன கலர் ஆப்ஷன், ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்க போகுது, ஆரஞ்சு கலர் அண்ட் பிளாக் கலர் அப்படின்ற இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்க போகுது. அதுலேயும் அந்த ஆரஞ்சு கலருக்கான ஆப்ஷன் நமக்கு லெதர் லைக் ஃபினிஷில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு இந்த போஸ்டர்லேருந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் லுக் அண்ட் டிசைன், கலர் ஆப்ஷன்ஸ் இதுதான் ஓப்போ ரெனோ 8T இருக்க போகுது. அடுத்து இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இதனுடைய ஹைலைட்டட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றது இந்த போஸ்டர்லேயே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. போர்ட்ரேட் எக்ஸ்பர்ட் அப்படின்ற அந்த ஒரு வேர்டிங் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த மொபைலுடைய போர்ட்ரேட் ஷார்ட்ஸ், போர்ட்ரேட் கேமரா தான் இங்கே ஹைலைட்டட் ஃபீச்சராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அதுவும் 100 MP ஒரு போர்ட்ரேட் கேமராவை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஓப்போவே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி கேமரா செட்டப் என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி 108 MP ஒரு பிரைமரி கேமரா இருக்க போகுது. இந்த பிரைமரி கேமரா தான் போர்ட்ரேட் கேமராவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க்காக போகுது. அதனால் போர்ட்ரேட் ஷாட்ஸ் இன்னும் பெட்டரா, அந்த எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல போர்ட்ரேட் ஷாட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்போ தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல போர்ட்ரேட் எஃபெக்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இது கூட சப்போர்ட்டிவ்க்கு 2 MP+2 MP அப்படின்ற மாதிரியான ஒரு 2 சப்போர்ட்டிவ் கேமராவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா சோஷியல் 32 MP ஒரு செல்ஃபி கேமரா ஓப்போ ரெனோ 8T ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த வகையில் ஓப்போ அப்படின்றதே கேமரா சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு சீரிஸ் தான் ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அந்த வகையில் இந்த ஓப்போ ரெனோ 8T அவங்க கேமராவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் போர்ட்ரேட் எஃபெக்ட், போர்ட்ரேட் ஷாட்ஸை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அதை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கேமராவை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய 10-bit கலருக்கான கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. டிஸ்பிளேவும் எப்போவுமே ஓப்போ நல்லாவே கொடுப்பாங்க, AMOLED பேனல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு AMOLED பேனலோட ஒரு நல்ல டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அடுத்து மொபைலுடைய பேட்டரி பேக்கப் அப்படின்னு வரும்போது 4800 mAh பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67W ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட நமக்கு இந்த ஓப்போ ரெனோ 8T அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது, இங்கே ஸ்னாப்ட்ராகனுடைய ப்ராசரோட இந்த வாட்டி ஓப்போ எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு 5G ப்ராசரை இந்த ஓப்போ ரெனோ 8T ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இது அஃபீஷியலாக ஓப்போ கன்ஃபார்ம் பண்ணலை. பட் இந்த ஸ்னாப்ட்ராகன் 695 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க. அண்ட் அதோட இதில் நமக்கு LPDDR4X ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்களை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் ஸ்னாப்ட்ராகன் 695 யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாம் அசோஷியல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இங்கே நமக்கு கொடுக்க போகிறாங்க. அண்ட் OS ஆண்ட்ராய்ட் 13 கீழே கலர் OS 13 ஸ்கிரீன் கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் அப்டேட்டட் ஆண்ட்ராய்ட் 13 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அதே மாதிரி மொபைலுடைய ரேம் வேரியண்டாக பேஸ் வேரியண்ட்டு 8GB ரேம், 128GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியண்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இந்த மொபைலுக்கான பிரைசிங் என்ன பிரைசிங்க்கு வரும், என்ன எக்ஸாக்டான பட்ஜெட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஓப்போ ரெனோ 8 அந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 30,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஓப்போ ரெனோ 8T அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஓப்போ ரெனோ 8 விட கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு 25,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்த 25,000 செக்மெண்ட்டுக்கு பேஸ் வேரியண்ட்டாக 8GB ரேம் அப்படின்ற இந்த ரேம் வேரியண்ட்டோட இன்க்ளூட் பண்ணி இந்த ஓப்போ ரெனோ 8T அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு நாம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரினா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் எப்போ இருக்கும், எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் ரொம்பவே
கூடிய சீக்கிரம் இருக்க போகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம்.